சர்வதேச நாணய நிதியத்திடம் சரணடைந்தது ஸ்ரீலங்கா அரசு. சிறுவர்கள் தொடர்பில் மருத்துவர் விடுத்துள்ள அபாய எச்சரிக்கை. மஹிந்தவுக்கு என்ன நடந்தது? அனைத்து நிகழ்வுகளிலும் இருந்து திடீர் விலகல். தேவையற்ற வாகன பயணங்களை தவிர்க்கவும் பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாடு மீண்டும் முடக்கப்படுமா? வெளியான தகவல். நீக்கப்படவுள்ளாரா மற்றும் ஒரு ராஜாங்க அமைச்சர்? உத்தேச புதிய அரசியலமைப்பில் 13 நீக்கம். கசிந்தது தகவல். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். லண்டனில் உள்ள ஃபைனான்சியல்ஸ் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் அவர் இந்த நேர்காணலை வழங்கியுள்ளார். இலங்கைக்கு இவரிடம் 6.9 பில்லியன் டாலர் கடனை செலுத்துவது மிகவும் கடினமானது எனவும், மருந்துகள், மூலப்பொருட்கள், எரிபொருட்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் பணத்தை தேட வேண்டியுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான சிறுவர்கள் சிலர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது மருத்துவமனையில் 55 சிறுவர்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்ட 20 சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்த சிறுவர்களில் யாருக்காவது 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் அவர்களுக்கு முழு இரத்த பரிசோதனை செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் அது COVID-19 நோயாகவும் டெங்கு நோயாகவும் இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அனைத்து விழாக்களில் இருந்தும் குறுகிய காலத்திற்கு விலகியிருக்க வேண்டியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள வைத்திய ஆலோசனைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பிரதமரின் தலைமையில் நடைபெறவிருந்த பல வைபவங்கள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நீட்டும் முன்தினமும் இடம்பெற்றன. பிரதமரினால் கையொப்பமிட திகதி குறிக்கப்பட்டிருந்த திருமண நிகழ்வுகளில் பிரதமருக்கு பதிலாக நாமல் ராஜபக்ஷவை கலந்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேவையற்ற வாகன பயணங்களை தவிர்க்குமாறு அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களிடம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், மிகவும் அவசியமான நேரத்தில் மட்டும் நாம் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற நேரங்களில் நாம் மின் விளக்குகளை அணைக்க வேண்டும். நாம் முடிந்த அளவு இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நமக்கு முடியுமானால் நாம் வாகனங்களில் செல்லும் பயணங்களை முடிந்த அளவு குறைத்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க முடியும். நாட்டை முடக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் எந்த விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்தஹேட தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டை முடக்குவது பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் தெரிவித்துள்ளார். நாடு திறந்திருக்கும் போதே கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தொற்றுவதன் வேகம் அதிகரித்துள்ளமையால் சகலரும் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டுமென்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எத்தனல் வர்த்தகர் ஒருவருக்கு உதவியாக ராஜாங்க அமைச்சர் மீது எழுந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விஐபி பாதையில் இருந்து வெளியேற அனுமதித்ததன் மூலம் குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடி குறிப்பிட்ட அமைச்சருக்கு எதிராக இந்த தீர்மானம் எடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்துடன் தொடர்புடைய வர்த்தகர் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சரூடாக காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதுடன் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் உத்தேச புதிய அரசியலமைப்பில் மாகாண சபை முறைமை முழுமையாக நீக்கப்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகங்கள் மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது.
பதிமூன்றாம் திருத்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமை முழுமையாக நீக்கப்படுவதோடு தற்போது பணியாற்றும் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உத்தியோகத்தர்களும் தற்போது பணியாற்றும் துறையின் மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் மாற்றப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான நகல் வடிவத்தை தயாரிப்பதற்கு 14 பேர் அடங்கிய நிபுணர் குழு ஒன்றை அரசாங்கம் நியமித்திருந்தது. சர்வதேச நாணய நிதியத்திடம் சரணடைந்தது ஸ்ரீலங்கா அரசு. சிறுவர்கள் தொடர்பில் மருத்துவர் விடுத்துள்ள அபாய எச்சரிக்கை. மஹிந்தவுக்கு என்ன நடந்தது? அனைத்து நிகழ்வுகளிலும் இருந்து திடீர் விலகல். தேவையற்ற வாகன பயணங்களை தவிர்க்கவும் பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாடு மீண்டும் முடக்கப்படுமா? வெளியான தகவல். நீக்கப்படவுள்ளாரா மற்றொரு ராஜாங்க அமைச்சர்? உத்தேச புதிய அரசியலமைப்பில் 13 நீக்கம். கசிந்தது தகவல்.